சமீபத்தில் நடித்த நடிகைகளில் அவங்க நடித்த முதல் படத்திலே மக்கள் மனசில் பெரிய அளவில் ஒரு இடம் வந்து பிடிச்சிருப்பாங்க. அப்படி எந்தெந்த நடிகைகளுக்கெல்லாம் அவங்க நடித்த முதல் படத்திலே பெரிய அளவில் வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல பார்க்குற நடிகை வந்து ப்ரீத்தி அஸ்ரானி. இவங்க 1999 வருஷத்தில் செப்டம்பர் 7 வந்து பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களுடைய வயசு வந்து 24. ஹைதராபாத் தெலுங்கானால தான் வந்து பிறந்திருக்காங்க. இவங்களுடைய தாய்மொழி என்னதான் தெலுங்கா இருந்தாலும் தமிழ், கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், ஹிந்தி இந்த மொழிகள் எல்லாம் வந்து பேசுவாங்க. இவங்க அயோத்தி திரைப்படத்துல தான் வந்து அறிமுகமாயிருந்தாங்க. அந்த படத்துல இவங்க வந்து ஹிந்தி தான் வந்து பேசியிருப்பாங்க. காண்பது எங்கோடம் வந்து சேருமல் நம்பாட்டு. இந்த படத்தில் அவங்க என்னதான் ஹிந்தி பேசியிருந்தாலும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே வந்து புரியும். அயோத்தி படத்தில் இவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அந்த கேரக்டரை அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். நிம்மதியில் வாழ்ந்ததா இன்று யார் யாரோ செய்த ஒன்றேதான். இவங்க படத்துல மட்டும் இல்லாம மின்னலே அப்படிங்கிற சீரியல்லையும் வந்து நடிச்சிருக்காங்க. அழகதார், உன் மனசுல இப்ப நீ சொன்னதுதான் இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போற நடிகை வந்து நிமிஷா சஜயன். இவங்க 1997 வருஷத்துல ஜனவரி 4 வந்து பிறந்திருக்காங்க. இப்ப இவங்களோட வயசு வந்து 27. இவங்க மும்பையில தான் வந்து பிறந்திருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு படம் அப்படின்னா தி கிரேட் இண்டியன் கிச்சன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டுமே வந்து கிடைச்சிருக்கு. இந்த படத்தை தமிழ்ல வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க தான் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் வந்து மலையாள மொழியில தான் வந்து வெளியா இருந்துச்சு. அந்த படத்துல நிமிஷா சஜயன் இவங்க தான் வந்து ஹீரோயினா வந்து நடிச்சிருந்தாங்க. நிமிஷா சஜயன் இவங்க சித்தா அப்படிங்கிற படத்து மூலமா தான் தமிழ்ல வந்து அறிமுகமாயிருந்தாங்க. சித்தா படத்தை தொடர்ந்து ஜிகிருதண்டா XXX அப்படிங்கிற படத்திலையும் எனக்காவது அது மாறிடும் எடுத்துட்டு இருக்க இந்த படம் அது மாத்திருமே உள்ளுக்குள்ள எது சொல்லுது. மிஷின் சாப்டர் 1 அப்படிங்கிற படத்திலையும் வந்து நடிச்சிருந்தாங்க. மலையாள மொழிகளில் இவங்க நிறைய படம் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு 2 கேரளா ஸ்டேட் அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. மொத்தம் 9 அவார்டு வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற நடிகை வந்து சானியா ஐயப்பன். இவங்க 2002 வருஷத்தில் ஏப்ரல் 20 வந்து பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு வயசு வந்து 21. இவங்க கேரளாவில் தான் வந்து பிறந்திருக்காங்க. இவங்க அறிமுகமான திரைப்படம் வந்து இருகப்பற்று. ரோசஸ் ஆர் ரெட், யூ ஆர் மை சீஸி ஸ்ப்ரெட். பல பசங்க வந்து இப்படி ஒரு ஒய்ஃப் நமக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து அந்த படத்துல வந்து இருந்திருக்கும். ரிலேஷன்ஷிப் வேணும்னு போராடுற நீ கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டே, யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்குவேன். அடுத்ததை நம்ம பார்க்க போகிற நடிகை வந்து மாளவிகா மனோஜ். இவங்க 2005 வருஷத்தில் ஜூலை 6 வந்து பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களோட வயசு வந்து 19. இவங்க கேரளாவில் தான் வந்து பிறந்திருக்காங்க. இவங்க அறிமுகமான திரைப்படம் வந்து ஜோ. நான் எந்த பொண்ணு கூடயும் இவ்வளோ க்ளோஸாக இருந்ததே இல்லை. மூச்சு காத்தையும் மேலே பட்டுட்டே இருக்கணும் போல இருந்தது. இந்த படத்தில் ரியோக்கு லவ்வரா ரொம்பவே சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போற நடிகை வந்து ரேவதி சர்மா. இவங்க அறிமுகமான திரைப்படம் வந்து ஆகஸ்ட் 16, 1947. 10 வருஷமா கூண்டுக்குள்ள கிடக்க மாதிரி இந்த சோரையே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். இந்த படத்துல ரொம்பவே அழகா வந்து ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல அவங்களோட காஸ்டியூமே வந்து இவங்களுக்கு பக்காவா வந்து செட் ஆயிருக்கும். அடுத்ததை நம்ம பார்க்க போற நடிகை வந்து மீனாட்சி சௌத்ரி. இவங்க 1997 வருஷத்துல வந்து பிறந்திருக்காங்க. இப்ப இவங்களோட வயசு வந்து 27. இவங்க அறிமுகமான திரைப்படம் வந்து கொலை. மாடல் லைலா என்கின்ற இளம் பெண் பெரிய ஸ்டார் ஆகி இந்த படத்துல ரொம்பவே சூப்பரா வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஃபேமஸ் ஆனது மூலமா தளபதி 68 படத்துல கதாநாயகியா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போற நடிகை வந்து மோனிசா மோகன் மேனன்.
இவங்க ஃபைட் கிளப் அப்படிங்கிற படத்து மூலமா தான் வந்து அறிமுகம் ஆயிருந்தாங்க. இந்த படத்துல ரொம்பவே நல்லா வந்து நடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஏழு நடிகைகள்ல அவங்க நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.